நாளை முதல் இரண்டு நாட்கள் மீன் மற்றும் இறைச்சிக் கடைகள் செயல்படாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து கோவையில் மீன் மற்றும் இறைச்சிக் கடைகளுக்கு படையெடுத்த மக்கள் நாடு முழுவதும் கொரோனாவின் இரண்டாம் அலை வேகமாக பரவி வரும் நிலையில் அரசு பல்வேறு நோய் தடுப்பு வழிமுறைகளை அறிவித்துள்ளது அதன் ஒரு பகுதியாக இரவு ஊரடங்கு மற்றும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை மே ஒன்று அரசு விடுமுறை என்பதாலும் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதாலும் இரண்டு நாட்கள் மீன் மற்றும் இறைச்சிக் கடைகளை திறக்க அரசு தடை விதித்துள்ளது இதனால் அசைவ பிரியர்கள் இரண்டு நாட்கள் தங்களுக்கு தேவையான மீன் மற்றும் இறைச்சிகளை வாங்கி சேமித்து வைக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் இதனால் கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள பெரும்பாலான மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக கோவை உக்கடம் பகுதியில் செயல்பட்டு வரும் சில்லறை விற்பனை மீனங்காடி மற்றும் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பெரும்பாலான இறைச்சிக் கடைகளில் இரவு ஒன்பது மணி வரை மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது மேலும் மீன் விற்பனையை பொறுத்தவரை கோவையில் ஒரு நாளைக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் விசாகப்பட்டினம் மற்றும் கேரளா மாநிலத்திலிருந்து தினமும் கோவைக்கு இருபத்தி ஐந்து கண்டெய்னர்களில் மீன் வந்து கொண்டிருப்பதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டு வருபவர்கள் தெரிவிக்கின்றார்கள்